வணக்கம் செல்வகுமாரின் டெல்டா மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2023 ஆகஸ்ட் 28 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். நேற்றைக்கு டெல்டாவோட வடக்கு பகுதியில் எதிர்பார்த்த மழை கடலூர் மாவட்டத்தோட நல்ல கடலூர் மாவட்டத்திற்கு நீண்ட நேரம் நீடித்து நின்று பெய்யும் அளவிற்கு அதிகாலையில் வந்த மழைப்பொழிவு மயிலாடுதுறை மாவட்டத்தோட சீர்காழி கொள்ளிடம் பகுதிகளுக்கும் பழையாறு திருமுல்லை வாசல் போன்ற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுத்திருக்கோம். கண்டிப்பாக கொள்ளிடம் சீர்காழிக்கும் மழைப்பொழிவை கொடுத்திருக்கோம். சிதம்பரம் மற்றும் பரங்கிப்பேட்டை பிச்சாவரம் போன்ற பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுத்து கடலூர் மாவட்டத்தில் கடலூர் மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி பகுதிகளில் கடலில் இறங்கியது. இன்றைக்கு அதாவது ஆகஸ்ட் 28 திங்கட்கிழமை மாலைக்கு மேல், அதாவது மாலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மாவட்டத்தில், நாமக்கல் ஈரோடு நீலகிரி மாவட்டத்தில் மதியத்தில், நீலகிரி மாவட்டம் மதியம், மாலையில் ஈரோடு, பின் மாலையில் நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லாம் மழைப்பொழிவு உருவாகி அந்த மழைப்பொழிவு திருச்சி மற்றும் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் கடலூர் மாவட்டங்கள்லாம் பொழிந்து டெல்டா மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக இன்றைக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி, மதுரை மாவட்ட பகுதிகள், திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது. இந்த மழைப்பொழிவு கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்கள் வழி வங்கக்கடலுக்கு போகும். கண்டிப்பாக இன்றைக்கு இரவு டெல்டா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு உண்டு. நாளைக்கு தென் மாவட்டங்கள் உட்பட, டெல்டா மாவட்டங்கள் உட்பட வட மாவட்டங்கள், வடகடலோரம், வடவுள் மாவட்டங்கள், கர்நாடகா, கேரளா, ஆந்திரா எல்லையோர மாவட்டங்கள் உட்பட நாளை கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை உண்டு. ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே மழைப்பொழிவு பொடியும். காரணம், டெல்டா வழியாகத்தான் பெரும்பாலும் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு வெளியேறும். ஆகவே டெல்டாவை இணைத்து கொண்டு தான் மழையும் இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கு நாளைக்கு மழைப்பொழிவு டெல்டாவிற்கு இருக்கிறது. வந்தால் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மழைப்பொழிவு தான், வந்து பொழிந்து விலகிவிடும். இன்றைக்கும் முன்னிரவிலே வாய்ப்பு இருக்கிறது, அதாவது 8 மணி 9 மணியில் மழை வரலாம். கண்டிப்பாக நள்ளிரவு மழைப்பொழிவை கொடுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு, நாளைக்கும் கூடுதல் வாய்ப்பு. அதேபோல் இம்மாத இறுதி நாட்கள் வரைக்கும் ஆங்காங்கே டெல்டாவில் மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் கூடுதல் பரப்பு மாத இறுதி வரைக்கும் ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும். 31ஆம் தேதி வரைக்கும் செப்டம்பர் 1, 2 இருக்கும். 3ஆம் தேதியிலிருந்து வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி, அதாவது ஆந்திர பிரதேசத்துக்கு வடக்கே ஒடிசாவில் மையமாக வைத்து நகரப்போகிற நிகழ்வோட வெளி சுற்று தாழ்வு அமைப்பாக கீழடுக்கு மேலடுக்கு சுழற்சியாக தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தின் மீது, அதாவது வங்கக்கடலோரம் மீது அமைந்து கொண்டும் அரபிக்கடல் மற்றும் தமிழ்நாட்டின் நிலப்பகுதி கேரளா கர்நாடகாவை இணைந்த ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் அமைந்து கொண்டு தமிழ்நாட்டில் வரக்கூடிய 3ஆம் தேதியிலிருந்து வெப்பசலன மாலை இரவு இடிமழை பொழிவையும், கேரளா கர்நாடகாவிலிருந்து சாரல் மழைப்பொழிவையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் கொடுக்க இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை எதுக்கு சொல்கிறேன்னா, வயநாடு குடகு போன்ற பகுதிகளுக்கு சாரல் மழைப்பொழிவு 3ஆம் தேதியிலிருந்து கிடைக்கும். 2வது வாரம் அதாவது 10ஆம் தேதியிலிருந்து நல்ல மழைப்பொழிவு நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு கிடைக்கும். ஆக செப்டம்பர் 10 வந்துவிட்டாலே தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும், அதாவது தீவிரமடையும். அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் சற்று தீவிரத்தில் இருக்கும். விட்டு விட்டு இடையிடையே இடைவெளி கொடுத்து நல்ல மழைப்பொழிவை வரக்கூடிய செப்டம்பர் 10 அக்டோபர் 20 வரைக்கும் ஒரு 40 நாட்களுக்கு எதிர்பார்க்கலாம். 40 நாள் தொடர்ச்சியாக பெய்யாது, இடைவெளியும் இருக்கும், வெயிலும் இருக்கும், மழையும் இருக்கும், எல்லாம் கலந்த ஒரு நல்ல வானிலையை நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு கொடுக்கும் தமிழ்நாட்டில். அதே நேரத்தில் காற்று சுழற்சியுடன் இணைந்த மாலை இரவு வெப்ப சலன இடிமழை பொழிவை கண்டிப்பாக வரக்கூடிய இன்று நாளை கொடுக்கக்கூடிய அதே வானிலை அமைப்பு செப்டம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி குறைந்த பரப்பில் பொழிந்து கொண்டிருக்கும். அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் செப்டம்பர் 10 நல்ல மழைப்பொழிவை, வெப்பசலன காற்று சுழற்சி இடிமழை பொழிவை ஆங்காங்கே கொடுத்து கொண்டிருக்கும். ஆகவே செப்டம்பர் பிறந்து விட்டால் கண்டிப்பாக சூரியனின் குத்துக்கதிர் தற்பொழுது மதுரை மாவட்டத்தில் நேற்று விழுந்தது, இன்றைக்கு விருதுநகர் மாவட்டத்தில் இப்படி படிப்படியாக தெற்கு நோக்கி நகர்ந்து செப்டம்பர் 1ஆம் தேதி குமரியை விட்டு விலகி செப்டம்பர் 2ஆம் தேதி குமரி கடலில் விழத் தொடங்கும். அதற்கு பிறகு கண்டிப்பாக வெயில் மறையும், வெயிலோட தீவிரம் குறையும், அனல் காற்றெல்லாம் விலகும், சாதாரண வெயிலாக மாறிவிடும். அப்போது தென்மேற்கு பருவக்காற்றும் குளிர்ந்த காற்று வரும். ஆக வெயில் கண்டிப்பாக செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து முற்றிலுமாக வெயில் மாறி
மழைப்பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே சற்று குளிர்ந்த சீதோஷ்ணலையுடன் மாலை இரவு ஈரப்பதம் மிக்க காற்று கிடைத்து மாலை இரவு இடிமழை பொழிவை படிப்படியாக அதிகரிக்க செய்யும். டெல்டா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு உண்டு. நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு உண்டு. பெரும்பாலும் செப்டம்பர் 10க்கு மேல் தான் பரப்பில் கூடி காணப்படும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் சரி கேரளா கர்நாடகா தென்னிந்தியாவிற்கே மழைப்பொழிவு செப்டம்பர் அக்டோபரில் கொடுக்கும். இரண்டாவது வாரத்திலிருந்து கண்டிப்பாக உறுதியாக நம்பலாம். வரக்கூடிய நாட்களில் ஒன்றாவது முதல் வாரத்தில் மூன்றாம் தேதியிலிருந்து ஒரு நிகழ்வு இருக்கிறது, அதிலும் மழைப்பொழிவு கொடுக்கும். முழுமையான ஒரு நம்பிக்கை, ஒரு நல்ல மழைப்பொழிவு, திருப்தியான மழைப்பொழிவு எல்லாம் இரண்டாவது வாரத்திலிருந்து அமையும் என்பதில் மாற்றம் ஏதுமில்லை. தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள். வானிலை மாறுதல் அப்டேட்ஸ் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அதேபோல் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் தொடரக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழை அக்டோபர் 20லிருந்து அக்டோபர் 27 வரைக்கும் காற்று திசை மாறும் நிகழ்வு. அப்பொழுதும் காற்று சுழற்சி மழை இருக்கும். அக்டோபர் இறுதி நாளில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும். அதாவது 27ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி 31ஆம் தேதிக்குள்ளே. அடுத்தபடியாக நவம்பர் மாதம் டிசம்பர் மாதத்தில் 2 மாதமும் தமிழ்நாட்டிற்கு சிறப்பான ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் பொழுது டெல்டா மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். டெல்டா மாவட்டங்கள் நவம்பர் டிசம்பர் 2 மாதமும் நல்ல மழை இருக்குது. வட மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் நவம்பர், டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் நவம்பர் டிசம்பர், தென் மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் டிசம்பர் ஜனவரியிலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஜனவரியிலையும் மழைப்பொழிவு தொடர வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக நவம்பர் டிசம்பரில் நல்ல மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கு இருக்கிறது. சிறு நிகழ்வும் கூடுதல் மழைப்பொழிவை தரும் வலுவான நிகழ்வும் உண்டு. இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை. இணைந்திருங்கள். துல்லியம் அறிந்து அப்டேட்ஸ் அறிந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.